அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளில் சில தமிழர்களை பற்றி அறிந்து கொள்வோம். உலகில் பல நாடுகளில் பல இடங்களில் முக்கிய பதவிகளை தமிழர்கள் அடைந்திருக்கிறார்கள். அரசியல்வாதியாகவும் அதிபராகவும் நிறுவனத்தின் தலைவராகவும் என சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு மற்றும் ஒரு சான்றாக வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறார் சமீபத்தில் அமெரிக்காவில் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்ட கமலா ஹாரிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ பைட்ஸ். நான் உங்கள் தமிழன் ஏகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமலா ஹாரிஸ் 1964 அக்டோபர் 20 இந்திய வம்சாவளியான ஷாம்லா கோபாலனுக்கும் ஜமைக்காவை சேர்ந்த டொனால்டுக்கும் மகளாக கலிபோர்னியாவில் பிறந்தார். இளம் வயதிலிருந்தே சமூக ரீதியான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளான பெண்ணாகவே வளர்ந்தவர் கமலா ஹாரிஸ். இவர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவின் ஹிஸ்டாரிக்கல் பிளாக் பல்கலைக்கழகத்திலும் தனது பட்டப்படிப்பை முடித்தார். 2016 நடைபெற்ற அமெரிக்க மேலவை தேர்தலில் தன்னுடன் போட்டியிட்டவரை தோற்கடித்து கலிபோர்னியாவுக்கான மேலவை உறுப்பினரானார். இதன் மூலம் கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து அமெரிக்க மேலவைக்கு தேர்வான முதலாவது ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் மற்றும் முதலாவது தெற்காசிய அமெரிக்கர் என்ற சிறப்புகளையும் பெற்றார். அமெரிக்காவின் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இவர் அந்நாட்டின் முதல் பெண் துணை அதிபர் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார். அனிதா ஆனந்த் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பவர்தான் அனிதா ஆனந்த். அனிதா ஆனந்தின் தந்தை சுந்தரம் விவேகானந்தன். இவர் தமிழகத்தில் உள்ள வேலூரை தனது பூர்வீகமாக கொண்டவர். இவர் ஒரு மருத்துவரும் கூட. இவரது தாயார் சரோஜ்ராம். இவர் பஞ்சாபைச் சேர்ந்தவர். 53 அனிதா ஆனந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் சட்ட பேராசிரியராகவும் பணியாற்றியவர். ராஜா கிருஷ்ணமூர்த்தி ராஜபாளையத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் தஞ்சாவூரை சார்ந்த விஜயாவிற்கும் மகனாக 1973 புதுடெல்லியில் பிறந்தார். அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபைக்கு 3rd முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இவர் 71% வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஏற்கனவே அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமாவின் நாடாளுமன்றத்தில் ஆலோசகராகவும் அதன் பிறகு 2008 ஒபாமாவின் தனி ஆலோசகராகவும் இருந்தவர் என்பது கூடுதல் தகவல். சுசீந்தரன் முத்துவேல் ஆஸ்திரேலிய நாட்டுக்கு அருகிலுள்ள மிகச்சிறிய நாடுதான் பப்புவா நியூகினி. இங்கு உள்ள வெஸ்ட் நியூ பிரிட்டன் மாகாணத்தில் 2012 ஆளுநராகவும் அம்மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டவர் முத்துவேல் என்கிற தமிழர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிறந்த இவர் பெரியகுளம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டம் பெற்றார். மலேசியாவில் சிறிது காலம் பணியாற்றிய இவர் 1999 பப்புவா நியூகினியாவிற்கு ஒரு மளிகை கடையில் வேலை பார்ப்பதற்காக சென்றார். 2000 திடீரென அந்த கடை மூடப்படவே முத்துவேல் தனியாக ஒரு கடையை தொடங்கி அதை நடத்த தொடங்கினார். சமூக ஆர்வலரான சசீந்திரன் 2012 நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கூட்டு சீர்திருத்த கட்சியின் சார்பில் வெஸ்ட் நியூ பிரிட்டனில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பப்புவா நியூகினியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் மற்றும் முதல் தமிழர் என்ற பெருமைகளை இவர் பெற்றார். மோசஸ் வீராசாமி தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் மோசஸ் வீராசாமி நாகமுத்து. தென் அமெரிக்காவில் உள்ள கயானாவில் பெர்பிசு மாவட்டத்தில் விம் என்ற ஊரில் 30 நவம்பர் 1947 தமிழ் வம்சாவளி குடும்பத்தில் பிறந்த இவர் ஆசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார். அதன் பிறகு அந்நாட்டு அரசியலில் நுழைந்த அவர் 1992 நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தகவல் துறை அமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். அதன் பிறகு 2015 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றபோது பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜராஜேஸ்வரி சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த இவர் நியூயார்க் நகர் குற்றவியல் நீதிபதியாக உள்ளார். இவருடைய தாயார் பத்மா ராமநாதன் நடன கலைஞர் மற்றும் ஆசிரியர். தந்தை ஓர் அலுவலக மேலாளர். தனது 16 ராஜராஜேஸ்வரி அமெரிக்காவில் குடியேறினார். நியூயார்க்கில் ஒரு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தவர் அங்கேயே நிலையாக வசிக்க வாய்ப்புகள் ஏற்பட்டு தங்கிவிட்டார். 2015 இவர் குற்றவியல் நீதிபதியாக பதவியேற்ற போது அப்பதவியை வைக்கும் முதல் இந்திய வம்சாவளி பெண்மணி என்ற பெருமையை அடைந்தார். இவரது வாதாடும் திறமையால் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் குடும்ப வன்முறை பிரச்சினைகளில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக் கொடுத்துள்ளார்.
ராதிகா சிற்பேசன் 23 டிசம்பர் 1981 இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்த இவர் தன்னுடைய 5வது வயதில் குடும்பத்தோடு கனடாவிற்கு குடிபெயர நேர்ந்தது. அங்கேயே வளர்ந்த ராதிகா 2004 புதிய ஜனநாயக கட்சியில் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 2011 நடந்த தேர்தலில் ஸ்கார்பரோ தொகுதியில் புதிய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் கனடா நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் தமிழர் ஆவார். சுந்தர் பிச்சை. தமிழ்நாட்டில் மதுரை மாநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சுந்தர் பிச்சை உலகத்தின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான கூகுள் நிறுவனத்தில் தற்போது பதவி வகித்து வருகிறார். மதுரையைச் சேர்ந்த ரகுநாத பிச்சை மற்றும் லட்சுமி தம்பதியருக்கு June 10, 1972 பிறந்தார். இவர் சென்னையில் உள்ள ஜவஹர் வித்யாலயா பள்ளியில் 10வகுப்பும் வனவாணி பள்ளியில் 12வகுப்பும் படித்தார். பிறகு ஐஐடி கரக்பூரில் உலக பொறியியல் பயின்ற இவர் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டமும் பெற்றார். பின்னர் வார்டன் மேலாண்மை பள்ளியில் மேலாண்மை பட்டமும் பெற்றார். 2004 கூகுள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் சுந்தர் பிச்சை. முதலில் கூகுள் டூல்பாரை நிர்வகித்து வந்த சுந்தர் பிச்சை கூகுள் குரோம் வடிவமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அதன் பிறகு கூகுள் நிறுவனத்தின் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையில் துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2 முக்கிய நிறுவனங்களான ட்விட்டர் மற்றும் மைக்ரோசாஃப்டின் தலைவராகும் வாய்ப்பு இருந்தும் அதை நிராகரித்த சுந்தர் பிச்சைக்கு காத்திருந்தது கூகுளின் தலைவருக்கான வாய்ப்பு. 2015 முதல் கூகுள் நிறுவனத்தின் தலைவராக பதவி வைத்து வரும் இவரிடம் அதன் கூட்டு நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைவர் பதவியும் கொடுக்கப்பட்டது. உலகின் இரு பெரும் நிறுவனங்களின் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார் சுந்தர் பிச்சை. ரோஷினி நாடார் மல்கோத்ரா. சர்வதேச அளவில் ஐடி துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்கும் ஹச்சிஎல்லின் தலைவராக இருப்பவர் ரோஷினி நாடார் மல்கோத்ரா. 1982 பிறந்த ரோஷினி ஷிவ் நாடார் மற்றும் கிரண் தம்பதிக்கு ஒரே மகளாவார். இவரது பூர்வீகம் திருநெல்வேலி என்றாலும் இவர் படித்தது வளர்ந்தது எல்லாம் டெல்லியில்தான். அமெரிக்காவில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் கெலக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் முதுகலை பட்டமும் பெற்றார். அதன் பிறகு ஊடகம் சார்ந்த துறையில் ஆர்வம் கொண்ட இவர் இங்கிலாந்தின் ஸ்கை நியூஸ் மற்றும் அமெரிக்காவின் சிஎன்என் போன்ற நிறுவனங்களில் சில காலம் செய்தி தயாரிப்பாளராகவும் பணியாற்றினார். சமூகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும், குறிப்பாக கல்வித்துறையில் பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது இவர் கனவுகளில் ஒன்று. சென்னையில் SSN பொறியியல் கல்லூரியும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டாவில் இயங்கி வரும் ஷிவ் நாடார் பல்கலைக்கழகமும் HCL குழுமங்களைச் சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களைப் போல இன்னும் நிறைய பேர் உள்ளனர். அவர்களது பட்டியலையும் நாம் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் இன்ஃபோபைட்ஸ் AK.